ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரேண்டமான ஒரு ஹவுஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டை தான் நான் இன்றைக்கி சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க, வெயிட் பண்ணாமல் போய் நம்ம வீட்டை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதான் வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸு, இதான் மெயின் கேட்டு. நடுவில் ஒரு பாத்வே மாதிரி இருக்கும் கார் பார்க்கிங்க்கு. இப்போ கேட்டில் பார்த்தீங்கன்னா ஜோனா ஏஞ்சல்னு பேர் போட்டிருக்கோம். இந்த கல்லில் ஜல்லிலாம் பார்த்தீங்கன்னா மேலே வீடு கட்டிகிட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கான ஜல்லிக்கல் தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ரெண்டு சைடு கார்டன் வைக்கலான்ட்டு பிளானு. இந்த சைடு ஒரு கார்டன் ஏரியா, இந்த சைடு ஒரு கார்டன் ஏரியா. ஆக்சுவலாக நிறைய செடி இருந்தது, எல்லாம் செத்து போயிடுச்சு, இனிமேல் வைக்கணும். இதான் வந்து ஃபுல் வியூ. இப்போ வாங்க, நேராக வீட்டுக்குள்ளார நம்ம போகலாம். இது வந்து பேக் சைடு போகிறதுக்கான வழி. இப்போ இதான் வந்துட்டு ஒரு போர்ட்டிக்கோ. ரொம்ப குப்பையாக தான் இருக்கும். அதான் வீடு கட்டிகிட்ருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, சிமெண்ட்டு அது இதுன்னு எல்லாம் இறங்கி குப்பையாக தான் இருக்குது. வீடு எல்லாமே வந்துட்டு ரீபெயிண்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஹவுஸ் டூர் போகிறேன். இது சும்மா ஒரு ரேண்டமாக தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இதுதான் மெத்தைக்கு போகிறதுக்கான வழி. இது நல்லா கிரிப் ஸ்டைல்ஸ் தான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். இதுதான் வாடகைக்கு வந்து ரெண்டு போர்ஷன் வந்துட்டு கட்டிகிட்ருக்கோம். இந்த வீடு முடித்ததை நான் உங்களுக்கு தனியாக ஹவுஸ் டூர் போடுறேன். இந்த வீட்டுக்கான ஸ்டெப்ஸ் வந்துட்டு பேக் சைடில் வைக்கிறோம். இந்த ஸ்டெப்ஸ் வந்து எங்களுக்கு ஓன் யூஸுக்காக தான் வழி. இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளார போகலாம். மஸ்கிட்டோஸ் டோர் போட்டிருக்கோம், ஆனால் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால. இதுதான் பார்த்திங்கன்னா ஹால். இது ஆக்சுவலாக சோலாரு, ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப வீடு குப்பையாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராவோட டிவி. இது ஏன்னா கொஞ்சம் இந்த வீடு வந்து தனியாக இருக்கும், நல்லா தோட்டத்துக்கு கொஞ்சம் சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு. கொஞ்சம் திருடு பயம் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி எங்கள் ரூம்லேருந்து ஜன்னல் வழியாக ஃபோனை திருடிட்டு போயிட்டாங்க. வாங்கி அந்த ஃபோனு ஒரு 10 days தான் இருக்கும். எப்படி திருடினாங்கன்னே தெரியல. ஜன்னலில் வந்துட்டு எடுத்துருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் நான் வந்து விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு தான் நைட்டு தூங்குவோம், ஏசி போட்டிருந்தாலும். எப்படியோ வந்து எங்களை ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்தே நாங்கள் வந்து சிசிடிவி அட்டாச் பண்ணிட்டோம். இப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு டிவி வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வீடு வந்துட்டு நிறையா டம்ப் பண்ணி வைக்கிறது பிடிக்காது. கபோர்டு ஒர்க்கு தான் கொஞ்சம் செய்யணும். இந்த ஒர்க்கு வீடு ஒர்க்லாம் முடித்த பிறகு தான் செய்யணும். இது வந்து சோலார்லாம் வந்துட்டு உள்ளாரே வச்சிட்டோம். ஷோபா செட் அந்த பக்கம் போட்டிருக்கோம். இப்படி பார்த்திங்கன்னா இது ஒரு டைனிங் ஏரியா, இது வந்து கிச்சன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். அப்புறம் நீட்டாக வந்தீங்கன்னா இதான் ரூம்ஸ், இது ஒரு ரூமு. அப்புறம் இது வந்து எங்கள் ரூமு, இது வந்து இன்னொரு ரூமு. ஜோனா வந்து படுத்துப்பாரு இந்த ரூமில். இந்த ரூம் பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ரூமு, எங்களோட ரூம். இது வந்து இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது. கொஞ்சம் எல்லாமே நாங்கள் வந்துட்டு ரீஒர்க் பண்ணணும். அந்த சுவிட்ச் போர்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் அது ரிமூவ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வச்சு சுவிட்ச் போர்டு உடஞ்சி போயிடுச்சு. அது கூட ஒன்றும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணல, ஏன்னா ஃபுல்லாக ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ண போகிறோம், அதனால் அப்படியே விட்டாச்சு. இப்படி தான் இருக்குது எங்களோட ரூமு, ரொம்ப குப்பையாக. இங்கே தான் நிறையா வீடியோஸு, இந்த தைக்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான் நான் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளி வந்து விண்டோஸ்க்கு நேராக வச்சுருப்பேன் நான். ஆல்ரெடி உங்களுக்கு நான் பேக் சைடு வீடியோ எல்லாம் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். மார்னிங் ரொட்டீனில் கிளியராக காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ போய் நம்ம சைட் வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு போகிறதுக்கான வழி. இது இந்த சைட் கேட் பார்த்திங்கன்னா வாடகை இருக்கிறவங்களுக்கு போகிறது வழி. இந்த பக்கம் ரெண்டு வாடகை லேடிஸ் பர்சன் இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரெண்டு வாடகை வந்துட்டு அவங்க வந்து ஜென்ஸ் இருக்காங்க, பேச்சுலர்ஸு. அது வந்து நம்மளோட ஓன் யூஸ்க்காக அவங்களாம் இந்த சைடு வர முடியாது, ஃப்ரண்ட் வழியாக தான் வரணும். இது பார்த்திங்கன்னா இதுதான் பேக் சைடு. இந்த வியூலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நல்லா கிளியராக. இங்கே போய் அந்த மார்னிங் ரொட்டீன் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்துட்டு கிளி, ரெக்ஸு எல்லாம் இங்கே தான் இருப்பான். இந்த சைடு வந்துட்டு அப்படியே பேக் சைடு ஆஃப் த ஹவுஸு இப்படி தான் இருக்குது. சைடில் ஃபுல்லாக நிறைய க்ரீப்பர் பிளான்ட்லாம் நிறையா வச்சுருக்கான். இப்போ சைடு வியூவிலேருந்து ஃப்ரண்ட்டு பார்த்தா ஃப்ரண்ட்டு வந்து இப்படி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேக் சைடு கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு மஸ்கிட்டோஸ் டோரு. ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு வரலாம், இப்போ பேக்லேருந்தும் ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். பின்னாடி கேட்டு இப்படி தான் இருக்குது. அது அந்த சைடு ஃபுல்லாக தோட்டம் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடு. இந்த வீட்டோட பிளான் நான் தான் போட்டேன், இன்ஜினியர்லாம் வைக்கல. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப குப்பையாக தான் இருக்குது, கண்டிப்பாக நான் ரெனோவேட் பண்ண பேருக்கு ஒரு சூப்பரான ஹவுஸ் டூர் கண்டிப்பாக போடுறேன்.